ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिलुपुडैसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलकनैत्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோங்குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனானே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இன்று ஒரு ஈழச்சொல். பெரியாழ்வாருடைய பிரபந்தத்திலே 3-10-5 கோவர்தன மலையை உடையாக பிடித்த அற்புதமான பதிகம். அதிலே ஈரச் சொல்லாக கோவர்தனமெனும் குடையே, கோவர்தனமெனும் குடையே என்ற ஈரச் சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். பக்கர்பிரான், பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய இந்த ஆழ்வார் தனியான ஒரு உலகத்திலே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். தனி உலகே தனிச்சுடரே, இவரும் ஒரு தனி உலகுதான், இவரும் ஒரு தனிச்சுடர் தான். பிள்ளைத்தமை என்ற அற்புதமான பிரபந்தம் இவராலேதான் உயிர் பெற்றது. ஆயர் பிள்ளை, வெண்ணை காடும் பிள்ளை அந்த கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார், இங்கே கூட இன்றைய அனுபவம் ஒரு புதிய அற்புதமான ஆழமான அகலமான மிகச்சிறந்த அனுபவம். அந்த கோவர்தன மலையை பற்றி தன்னை மறந்து பாடுகிறார். அட்டு குவி சோற்று பருப்பதமோ தயிர்வாவியோ நெய்யளரும் அடங்க பொட்டத்துற்று மாறி பகை புணர்ந்த பொறுமா கடல் வண்ணல் பொருத்தம் வட்ட தடங்கள் மடமான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குறமகளில் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே, கோவர்தனமென்னும் கொற்ற குடையே. அட்டுகுவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்க. இந்திரனுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் இந்திர விழா. எம்பெருமான் இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக, ஆயர்களே இந்த ஆண்டு நீங்கள் இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம், தம்மை காப்பாற்றக்கூடிய கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்கள் என்று சொல்ல, தேவேந்திரனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை ஒரு அக்னி பொருளாகிய மலைக்கு பண்ணுகிறார்கள் என்ற சினத்தினாலே கல்மாறி பொழிகிறான் கல்நெஞ்சன். கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் எம்பெருமான் கல்மாறியை தடுப்பதற்கு அந்த கோவர்தன மலையே குறையாக பிடிக்கிறார். அதை பற்றி அற்புதமான செய்தியை இங்கே சொல்லுகிறேன். அங்கே மலை போல சோறு குவிக்கப்பட்டிருக்கிறது. அட்டு குவி சோற்று பருப்பதமோ தயிர்வாவியோ, அதிலே தயிரானது ஓடை போல இருக்கிறதா, நெய்யானது சேறு போல இருக்கிறதா, இப்படிப்பட்ட நிலையிலே அந்த மலை போன்ற சோற்றை உண்டு
கடல் போன்ற கருநிலம் கொண்ட கண்ணன் கோபத்தினாலே மழை இந்திரனாலே அங்கே பொழியப்பட்டது. அதை தடுப்பதற்காக மலையை தூக்கி நிற்கிறான். அந்த மலையை தூக்கி நிற்கும் பொழுது இந்த மலையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை அற்புதமாக இங்கே பெரியாழ்வார் பதிவு செய்கிறார். வட்ட தடங்கண் மடமான் கன்றினை வளைவாய் பற்றி கொண்டு குறமகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனமெனும் கொற்றக்குடையே. அங்கே தாய்ப்பாசம் மிக்குள்ள மான் கன்றுகள் அதை பிடித்து குறவர்கள் தன் பெண்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அந்த குறப்பெண்கள் அந்த மான் குட்டிகளுக்கு இளம் குட்டிகளுக்கு பஞ்சச்சுருளின் முனையில் பாலை தோய்த்து அதை கொடுத்து வளர்க்கிறார்களாம். அப்படிப்பட்ட மலை என்று எப்படி எம்பெருமான் அருமையான விஷயத்தை நம் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு தாயினுடைய ஸ்தலங்கள் எப்படி முக்கியமோ, தாரக போஷக போக்கியங்களாக விளங்குகிறதோ, அதுபோல எம்பெருமானுடைய திருவடி அதே போல விளங்குகிறது. அப்படி இங்கே எம்பெருமான் காட்டக்கூடிய பரிவை ஒரு மான்குட்டிக்கு குறமகளில் காட்டுவதாக ஒரு உள்ளுரை பொருளாகவும் கொள்ளலாம். அது மட்டுமா, அடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? எம்பெருமான் மலையை தூக்கி பிடிக்கிறார். மதுசூதனன் எடுத்து மறித்த மலை இழவு தரியாது இழவு தரியாததோரிற்றுப்பிடி இளம் சீயம் தொடர்ந்து முழுகுதலும் குழவீழை காலித்து எதிர்ந்து பொறும் கோவர்தனமெனும் கொற்ற கொடையே. கோவர்தனமாகிய குடை தூக்கி பிடிக்கப்படுகிறது. அப்போ இங்க என்ன இயக்கிய நிகழ்ச்சி சொல்லுகிறார்? அடிமண்ணோடு பெயர்த்து எடுத்து தலைகீழாக பிடிக்கிறாராம் அந்த மலையை. கோவர்தன மலையை எப்படி பிடித்தார் என்று இங்குதான் அற்புதமாக கண்ணுக்கு பிரத்யட்சமாக பேசப்படுகிறது. ஆழ்வார், பெண் யானை ஒன்று தான் ஈன்ற குட்டியை தாக்க வரும் சிங்கக்குட்டியை எதிர்த்து போரிட்டு தன் குட்டியை தன் கால்களுக்கு இடையே வைத்துக் கொண்டு அந்த மலையிலே இருக்கிறதா, அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுதுதான் இங்கே எம்பெருமானும் இந்திரனாகிய மதம் பிடித்த யானை கல்மாறி பொழிந்த பொழுது தன்னுடைய திருவடிக்கு கீழே அத்தனை பேர்களையும் அபயம் கொடுத்து காக்கிறார் என்ற ஒரு உள்ளுரை செய்தியை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போல அடுத்து ஒரு அற்புதமான செய்தி, தம்மை சரணின்றதம் பாவையிலை புனம் மேகின்ற மாநிலங்காண்மின் என்று கொம்மை புயக்குன்ற சிலை குணிக்கோ கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. தம்மை சரணின்றதம் பாவையரை, அதாவது எம்பெருமானிடத்திலே சரணமாக வந்திருக்கிறார்கள். மலையை தூக்கி பிடித்து இந்த எம்பெருமான் மலையப்பன் காப்பாற்றுகிறான். அந்த மலை கோவர்தன மலை. அம்மலையிலே குறவர்கள் இருக்கிறார்கள், குற மகளிர் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு மயக்கத்திலே அந்த குறவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கும் பெண்களின் கண்களை பார்த்து அது பெண்களின் கண்கள் அல்ல, அது மான்கள் என்று கருதி வில்லை வளைக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை இங்கே நம்முடைய பெரியாழ்வார் காட்டுகிறார். அதைவிட அற்புதமான செய்தி என்னவென்றால், யானைக்கு சோற்று கவளம் கொடுப்பார்கள். அப்படி யானைக்கு சோற்று கவளம் கொடுப்பது போல கண்ணன் அந்த மலையின் அடிப்பாகத்தை ஒரு கையாலும் மற்றொரு கையினால் அதை பிடித்துக் கொண்டு அப்படி தூக்குகிறானாம். அந்த காட்சியை அற்புதமாக இங்கே சொல்லுகிறான். கடுவாய் சினவின் கற்களிற்றினுக்கு கவளமெடுத்து கொடுப்பானவன் போல்
அடிவாயுரைக்கு இட்டு எழ பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கோவர்தனமெனோ கொற்றக்குடையே. இங்கே இன்னொரு அதிசயம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? குடவாய்ப்பட நின்று மழை பொழியும் கோவர்தனமெனும் கொற்றக்குடையே. அந்த மழை பொழிகிறதா ஏழு நாள். பின்னாலே இந்திரன் கர்வம் அடங்கி தன் நிலை உணர்ந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். அதற்கு முன்னாலே இங்கே கோவர்தன பட்டாபிஷேகம், இந்த கோவர்தன மலைக்கு அபிஷேகம் நடக்கிறது. அதே போல அந்த கோவர்தன மலையிலே யானைகள் இருக்கின்றன. அந்த யானைகள் என்ன செய்கின்றனவாம்? மதம் பிடித்து திரிகின்றனவாம். அதனால அந்த மலையிலே மோதுகின்றன, கொம்புகள் முறிந்து விடுகின்றன. அப்படி கொம்பு முறிந்து விட்ட உடனே ஐயோ தான் கொம்புகளை இழந்து விட்டோமே, தந்தத்தை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டு பார்க்கும் பொழுது வானத்திலே மூன்றாம் பிறை சந்திரன் கொம்பு மாதிரி யானை தந்தம் மாதிரி தெரிகிறதாம். உடனே அதை நோக்கி நம்முடைய இறந்து போன தந்தத்திற்கு பதிலாக இந்த மூன்றாம் பிறை சந்திரனை வைத்துக் கொள்ளலாமா என்று அண்ணாந்து பார்க்கிறதாம். இதையெல்லாம் நாம் அகக்கண் கொண்டு பார்த்தால்தான் பெரிய ஆழ்வார் என்று நமக்கு புரியும். அது மட்டுமல்ல, இந்த குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பரமாத்மா, குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பரமாத்மா. இந்த மலையை தூக்கி நிற்கிறான். எப்படி தூக்கிறார் என்பதை வேறு யாரும் இவ்வளவு அழகாக சொல்லவில்லை. செம்பாடுடைய திருமாலவன் செந்தாமரை கை விரலை தினையும் செப்பாடுடைய திருமாலவன் தன் செந்தாமரை கை விரலை வினையும் கப்பா கமடுத்து மணி நடுந்தோல் காம்பாக கொடுத்து எப்பா எம்பாந்திழிதல் அருவி இலங்கு மணிமுத்துவடம் பிறக உப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்தனம் எனும் கொற்றக்குடையே. கண்ண பரமாத்மா தன் செந்தாமரை கை விரல்கள் ஐந்தையும் அப்படி நிமித்தி நெடுந்தோலை குடைக்காம்பாக கொண்டு கம்பிகளாக குடைக்காம்பாக அம்மலையை தலையீடாக பிடித்து எல்லா பக்கங்களிலும் அறிவுகள் நீராகி விழுகிறது. அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், எம்பெருமானுடைய திருமேனியில முத்துக்கோத்த சட்டை அதைத்தான் இங்கே குப்பாயம் என நின்று காட்சி தரும் இலங்கு மணி முத்து வடம் பிற எப்பா எம்பாந்திழி தெள்ளருவி. என்ன அழகான காட்சி! இப்படியாக அந்த கோவர்தன மலையிலே எம்பெருமான் தூக்கி பிடித்த பொழுது நிகழ்ந்த இயற்கை நிகழ்ச்சிகளை அற்புதமாக வர்ணிக்கிறார். அது மட்டுமல்ல, ஐந்து விரல்களையும் விருந்திருக்கும்படி தாங்கிக் கொண்டிருக்கிற மலை கோவர்தன மலை. அப்பொழுது அங்கே பெண் குரங்குகள் தன்னுடைய குட்டிகளை தாளாட்டுகிறவா. என்ன அழகு பாருங்கள்! மழை பெய்து கொண்டிருக்கிறது. எம்பெருமான் அந்த மலையை தடுப்பதற்காக மலையை பிடித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்று அந்த பெண் குரங்குகள் குட்டிகள் என்ன செய்கின்றவாம்? பெண் குரங்குகள் தன் குட்டிகளை தாளாட்டு பாடுகின்றன. எந்த தாளாட்டு? அங்கு ரொம்ப அழகு. எதை பாடுகிறதுன்னு சொன்னா, அங்கே சொல்லுகிறார்கள், அடங்க சென்றிலங்கையை ஈழடித்த அனுமன் புகழ் பாடி. இதற்கு முன்னவதாரம் ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்திலே அனுமனுடைய புகழையெல்லாம் பாடி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியக்காக ஏறி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலா ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான். அந்த ஆஞ்சநேயருடைய புகழ்
அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகின்றதே ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அனுமனின் புகழை பாடி பெண் குரங்குகள் தாலாட்டு பாடிகளெல்லாம் தன் குட்டிகளை தூங்க செய்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, இன்னும் அற்புதமான காட்சி இங்கே காட்டுகிறார். என்ன காட்சி இது? இலைவே குரம்பை தவமா முன்னிவர் இருந்தார் நடுவே சென்றனார் சொரிய கொலைவாய் சின்ன வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே சலமா முகில் பல் கணப்போர் களத்து சரமாரி பொழின் எங்கும் பூசலிட்டு நலிவானுற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முகங்காத்தமலை இல்லைவே கூறம்பை தலைவா முனிவர் இருந்தார் நடுவே சென்றனார் சொரிய கொலைவாய் சின்ன வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. மகாமேகங்கள் போர் செய்யும் இடத்திலே போர் வீரர் அம்புமழை பொழிவதைப் போல இங்கே பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் கண்ண பரமாத்மா அந்த மலையை தூக்கி பிடிக்கிறான், கேடைய மாதிரி தூக்கி பிடிக்கிறான். அப்பொழுது இங்க என்ன நடக்கிறது? சினங்கொண்ட புலிகள் வாயை திறந்து கொண்டு கோரப்பற்கள் கோபத்தோடு சினத்தோடு புலிகள் என்ன செய்கிறதா அங்கே வருகிறது. அங்கே இலைகளால் வேயப்பட்ட பர்ணசாலைகள், பர்ணம் என்றால் இலை, பர்ணசாலை என்றால் இலையால் அமைக்கப்பட்ட குடிசைகள். அந்த இடத்திலே முனிவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் இடத்திலே சென்று இந்த புலிகள் நிற்கின்றன. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாதுக்கள் அவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த புலியை சாதாரணமாக ஒரு ஆயர்கள் மாடுகள் வந்து நின்றால் எப்படி செறிந்து கொடுப்பார்களோ அது மாதிரி இந்த சினம் பிடித்த புலிகளை இதை பற்றியும் கவலைப்படாமல் சொரிந்து கொடுக்கிறார்களாம். எனவே அப்படி சொரிந்து கொடுத்த பொழுது சினத்தோடு வந்த சீறி வந்த வெங்கைகள் புலிகள் அப்படியே நின்று கொண்டே உறங்குகின்றனவாம். அதுதான் பெரியாழ்வாருடைய அற்புதமான காட்சி. கொலைவாய் சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. அது மட்டுமா, குட்டிகளுக்கு எப்படி குதிக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக குரங்குகள் குட்டிகளை முதுகிலே கட்டிக்கொண்டு மரத்தில் இருந்து குதிக்கிறதாம். முன்பே வழி காட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டங்களை கொம்பேற்றியிருந்துகுதி பயிற்றும் கோவர்தனமென்னும் கொத்தக்குடையே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்திருந்த கண்ணபிரான் எப்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான்? எம்பெருமாள் ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்கிறது, ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அக்கட்டித்த கடனா சாமர்த்தியம் என்று சொல்லுகிறார், லீலை என்று சொல்லுகிறார். சிறிதும் வருத்தமின்றி அவருடைய உடம்பிலே எந்த ஒரு வாட்டமும் இன்றி கொடிகேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தல கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில. ஆகினாலே எம்பெருமான் கவலைப்படாமல் அனாயாசமாக புள்ளிவாய் கிழிந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் கிள்ளி கலைந்தான். அது மாதிரி அவலீலையா என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான பத்து பாடல்கள் எதை பற்றி என்ன சொல்லுகிறேன் சொல்லி பெரியாழ்வார் பாசுர இறுதியிலே அற்புதமாக சாட்சிமறை பாசுரமாக சொல்லுகிறார். அறவில் பள்ளி கொண்டு அறவம் துறந்திட்ட அறவப்பகையோதி அவனுடைய
அரவில் பள்ளி கொண்டு அரவம் துறந்திட்டு அரவப்பகை யூதி அவனுடைய குறவில் கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோவத்தனமின் கொற்றக்கூடை மேல் பிரிவில் பொலிமா மறைவாளர் புத்தூர் திகழ்பத்த பிறான் சொன்ன மாலை பத்தும் பரபூமனன் குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரே. இப்பொழுது அந்த கோவர்தன மலையை ஏதோ ஒரு செய்தியாக, செய்தி சுருக்கமாக, விரைவு செய்தியாக பார்த்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான 4000 திவ்ய பிரபந்தத்திலே 10 பாட்டு பாடல்கள் பதிகமாக நம் மனதிலே பதியும்படி செய்தாரே அந்த பெரியாழ்வாருக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா? ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெரிந்திடுமே பூமகநாதம் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சுகுந்திடவே வானவர் கை தொழ வண்டி நவார் தெழவாய் தொழி சூ நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.